வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். மதன் ஓபி, இந்த நபர் இப்போ தலைமறைவாக இருக்காருங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். தேடிக்கிட்டு இருக்காங்க எப்படா கைது பண்ணலாம்னு சொல்லிட்டு. என்ன தப்பு பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் ஒரு கேமிங் சேனல் ஆரம்பித்து கெட்ட கெட்ட வார்த்தைகள் அதிகமாக பேசியிருக்காரு, பெண்களை இழிவாக பேசியிருக்காரு, அதுன்னு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு புகார் வரைக்கும் போனதுனால தான் இப்போ ஒரு தலைமறைவுன்னு செய்தி அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ உண்மையிலே அங்கே நடந்த விஷயம் என்ன, எதுக்காக இவர் தேடப்படுறோட அறிவிக்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, யூடியூப்பில் கேமிங் சேனல் ஆரம்பிக்கணும்னு பல பேரும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களே, நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். இந்த கண்டென்ட்டை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி மன்னிப்பு மூட தெரிவிச்சிடறேன். இந்த மதன் ஓபி, இந்த நபர் இருக்கார்லங்க மதன், இவர் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்காரு. ஸோ அதனால் அவரோட ஃபோட்டோ நாங்கள் எங்கேயுமே யூஸ் பண்ணலை. ஸோ மன்னிச்சிருங்க. ஓகே, டாக்ஸிக் மதன் 18+ இந்த யூடியூப் சேனலை கடந்த 2017 வருஷம் July 29 இவர் ஓப்பன் பண்ணியிருக்காருங்க. யார் மதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பப்ஜி மதன் இருக்கார்ல, அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. டாக்ஸிக் பேர்லேயே கரெக்டாக அவருக்கே தெரிஞ்சிருக்கு, அஷவலை பண்ணுற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இந்த பப்ஜி கேம் சம்மந்தமான ட்ரிக்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் சேனல் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் செகண்ட் சேனலை 2019 February 26 மதன் அப்படின்ற பேரில் ஆரம்பித்தாங்க. இந்த ரெண்டு சேனல்லையும் பொதுப்படையான ஒரு பட்ட பேர் உங்களை பார்க்க முடியும், மிஸ்டர் கான்கரர். ஆக்சுவலாக இந்த மதன்ற நபர் இருக்கார்லங்க, இவர் நல்லா கேம் ப்ளே பண்ணுவாராம். இவர் கேம் ஆடுறதை பார்க்கணுன்னு அவ்வளோ கூட்டம் சேருமா, அதிலும் அதிகப்படியான கூட்டங்கள் நாட்கள் போக போக எதுக்கு சேர்ந்துச்சு தெரியுமா, அவர் பேசுகிற கெட்ட வார்த்தைகள் இருக்குல்ல இதை கேட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு. அதுவும் குடும்ப நடத்துகிற மாதிரி உள்ளே வந்த கூட்டத்தில் பெரும்பாலும் சின்ன பசங்க தான், சின்ன பசங்க பொண்ணுங்க சின்ன சின்ன சிறுமிகள் எல்லாம் உள்ளே வந்திருக்காங்க. நம்ம இந்தியாவில் பப்ஜி விளையாட்டுக்கு தடை விதிக்கப்படுச்சுலங்க, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீ ஃபயர் அப்படின்ற கேம் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. இப்போ வரைக்கும் பல பேரும் அதை வெறித்தனமாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க, அதுலேயும் மேக்ஸிமம் சின்ன பசங்க தான் அந்த கேட்டகரி தான். இந்த ஃப்ரீ ஃபயர் கேம் பக்கம் திரும்பின மதன் தொடர்ந்து நிறைய வீடியோஸை போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாருங்க. ஒருத்தவங்க கேம் ஆடுறாங்க அப்படின்னா அதை வேடிக்கை பார்க்குறதுனா கூட்டம் பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்த்துருக்க பல பேருக்குமே அந்த ஆர்வம் இருக்கும், நீங்கள் விளையாடுறீங்களோ இல்லையோ, ஆனால் விளையாடுறத பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இது போல் ஆட்கள் தானாகவே இந்த யூடியூப் சேனலில் சேர ஆரம்பித்தாங்க. ஸோ ஓரளவு தானாக கூட்டம் சேர்ந்துருச்சா, அதுக்கப்புறம் சும்மா வைப்பார், நிறைய விஷயங்கள பண்ண ஆரம்பிச்சாருங்க. இந்த பப்ஜி விளையாட்டு இருக்குல்ல, தடை செய்யப்பட்டது, அதை விபிஎன் சர்வரை பேஸ் பண்ணி திரும்ப உள்ளே கொண்டு வந்தார். இந்த ஒரு டிசிஷனால தான் மதனுக்கு செக் வைக்கப்பட்டிருக்கு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவர் இந்த கேம் ப்ளே பண்ணுறாருல யூடியூப் சேனலை பேஸ் பண்ணி, ப்ளே பண்ணும்போது பல பேரும் கூட விளையாடுறவங்களா இருக்கட்டும், கமெண்ட் போஸ்ட் வர பல பேராக இருக்கட்டும், லைவ் சாட்டில் இருக்கவங்களாக இருக்கட்டும், இந்த பல பேரில் பெண்களும் அடங்கும். அவங்களில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஏன் இது போல் கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுகிறீங்க, இப்படிலாம் பேசாதீங்க மதன் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த சேனலில் 18+ தான், 18+ இருந்தாலே உள்ளே போகக்கூடாது, இந்த கெட்ட வார்த்தைகள் பிடிக்காதன்னு உள்ளே போகக்கூடாது, இது பொதுப்படையான விஷயந்தான். ஸோ இதில் நம்ம மதனை மட்டுமே குற்றம் சாட்டுறது எனக்கு ரொம்ப சரியாக படலைங்க. 18+ தெரிஞ்சும் உள்ளே போயிருக்காங்க, அங்கே போயிட்டு அட்வைஸ் வர பண்ணியிருக்காங்க, இது போல் கெட்ட வார்த்தை பேசாதீங்க, அசிங்கமாக பேசாதீங்கன்னு. அதில் மதன் ஏற்கனவே கெட்ட வார்த்தை பயங்கரமாக விளையாட வாயில் அங்கே பயங்கரமாக பேசியிருக்காரு. அதுவும் அந்த பொண்ணை எவ்வளோ தரம் தாழ்ந்து பேச முடியுமோ பேசியிருக்காரு, அசிங்க அசிங்கமாக திட்டியிருக்காரு. இவங்களை மட்டும் கிடையாது, உள்ளே யாராவது போயிட்டு ஏன் கெட்ட வார்த்தை பேசுகிற இதெல்லாம் பேசாது அப்படின்னு சொன்னீங்கனாலே முடிஞ்சு போச்சுங்க, அப்படி தான் பேசுவேன், இது 18+ சேனல் தெரியுதுல, அப்புறம் எதுக்கு வந்த பீப் வார்த்தைகள், தொடர்ந்து பீப், இந்த ஆனால் மற்றும் அப்படின்னு தமிழில் ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்துவோம்ல இணைப்பு சொற்களா, இந்த இடத்துல தமிழில் நம்ம ரெண்டு வார்த்தைகள் பிரதானமாக எல்லாரையும் திட்டத்துக்கு பொதுவாக யூஸ் பண்ணிட்டு இருப்போம் பாருங்கள், அந்த ரெண்டு வார்த்தைகளை போட்டுக்கிட்டே இருப்பார். தேவையில்லாமல் வாயில் அந்த வார்த்தையை வர வச்சிருவான்னு சொன்னால, அந்த வார்த்தைகள் தான் வேறதுமே கிடையாது. இது கூட நிறைய அசிங்கமான சொல்லாளர்களை அவங்க பயன்படுத்தியிருக்காரு. ஒரு விஷயம் கேட்கலாம், என்னடா இது அசிங்கமாக பேசுறது தப்பா, கேஸ் வரைக்குமா கொண்டு போவீங்க, யாருமே உலகத்தில் அசிங்கமாக பேசலையா, ஏன் நீலாம் பேச மாட்டேன் அப்படின்னு கொந்தளிச்சு கேட்கலாம். நீங்கள் தனியாக கெட்ட வார்த்தைகளை பேசுகிறதுக்கும், சின்ன பசங்க உங்கள் கூட தொடர்பில் இருக்கும்போது நீங்கள் அவங்க காதில் விழுற மாதிரி கெட்ட வார்த்தையில் பேசுகிறதுக்கும், அவங்களே கெட்ட வார்த்தை திட்டுறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. பொது வெளியில் நீங்கள் சின்னதாக ஒரு விஷயம் பண்ணாலும் பெருசாக தான் மாறும். அதனால தான் சாதாரண மனுஷன் மிகப்பெரிய சாதனை பண்ணால் கூட நம்ம பெருசாக பேச மாட்டோம், ஆனால் ஒரு பெரிய ஹீரோ பாத்ரூமில் வடிக்க வந்துட்டார்னா அன்றைக்கி அதான் ஹெட்லைன் நியூஸாக இருக்கும். வித்தியாசம் புரியுதாங்க, தனியாக இருந்தீங்க கெட்ட வார்த்தை பேசினா உங்களோட முடிஞ்சிடும், ஆனால் நீங்கள் கூட்டம் சேர்க்குறன்ற பேரில் சின்ன பசங்க பயங்கரமாக சேர்த்துட்டு அவங்ககிட்ட கெட்ட வார்த்தை பேசுறது தான் தப்புன்னு சொல்கிறேன். யூடியூப்பில் ரெவன்யூ அப்படின்றது ரெண்டு விதமாக வரும். ஒன்று, அந்த வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும் போது, நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும் போது எந்தளவு அட்வர்டைஸ்மெண்ட் வருதோ, அதை எந்த அளவு மக்கள் பார்க்குறாங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரெவன்யூ மேலே போகும். இல்லை செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா, இந்த தேர்ட் பார்ட்டி ப்ரொமோஷன் சொல்லுவோம், ஏதோ ஒரு நிறுவனம் ஒரு பொருளை தயாரிச்சிருக்கோம், அதை உங்ககிட்ட ப்ரொமோஷன் பண்ண சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் அந்த வீடியோ ஆரம்பத்துலேயோ முடிவுலையோ இல்லை நடுவுலையோ ஸ்லைடு போகிறது இல்லை ஆரம்பத்தில் பேசுறது இந்த ப்ராடக்ட்டை வாங்க நல்லது அதுன்னு நீங்களாக பில்டப் கொடுப்பீங்க, இது செகண்ட் கேட்டகரி. ஸோ இது மூலமாக ஒரு பணம் கிடைக்கும், ஒரு பக்கம் யூடியூப் கொடுக்கும், இன்னொரு பக்கம் தேர்ட் பார்ட்டி மூலமாக பணம் எடுக்கலாம். இதில் மூணாவதாக பார்த்தீங்கன்னா, இந்த பிரத்யேக முறையை பல பேர் இப்போ கையால் ஆரம்பிச்சிருக்காங்க, சமீபகால பல யூடியூபர்ஸ் கிட்ட பார்க்க முடியுது. அதாவது ஜிபே நம்பராக இருக்கட்டும், ஃபோன்பே நம்பராக இருக்கட்டும், யூபிஐ டிரான்சாக்ஷன் இருக்கலாம் அதுவாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கீழே கொடுத்துட்றாங்க. வீடியோ போடும்போது கொடுத்துட்டு
நீங்கள் யாராவது எங்களுக்கு பணம் கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா, நம்ம சேனல் க்ரோத் ஆகணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட எண்ணுக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிடுங்க, இந்த குறிப்பிட்ட எண்ணுக்கு நீங்கள் ஃபோன்பே பண்ணிவிடுங்க, இது போல் சொல்லிடுறாங்க. இந்த வேலையை இந்த சேனலும் பார்த்துருக்காங்க. இந்த அக்கௌண்ட் நம்பரை கொடுக்கறது, ஃபோன் நம்பரை கொடுக்கறது, அதன் மூலமாக பணத்தை திரட்டுற வேலையவும் இந்த மதன் ஒப்பிருக்காலங்க இவங்க பண்ணியிருக்காங்க. ஓகே, இது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவர் கேட்குறாரு, விருப்பப்பட்டம் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஆனால் கொடுக்குற நபர்கள் மேஜராக மைனராக அங்கே தான் இடிக்குது. சின்ன பசங்க காடை ஸ்வைப் பண்ணுற பேரில் பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா இங்கே யார் தப்பு? இப்போ புரியுது என்ன சொல்ல வரேன்ட்டு, இதுதாங்க நடந்திருக்க மாதிரி இருக்குது. இந்த மதன் ஓபி மேலேயும் ஒரு நல்ல அபிப்பிராயம் இந்த சமூக வலைதளத்தில் இருக்க தான் செய்யுது. அதையும் டிரான்ஸ்பெண்டராக நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டொனேஷன் கொடுக்குற வேலையை இவர் அடிக்கடி பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுதுங்க. ஆனால் அதுலேயே ஒரு சின்ன தோய்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டொனேஷன் இவ்வளோ பண்ணியிருக்கோம் இந்த குறிப்பிட்ட சேரிட்டிக்கு, இல்லைனா இவ்வளோ பசங்க படிக்கிறது இவ்வளோ காசு கொடுத்துருக்கோம், இது சம்மந்தமான எந்த ஒரு ஆவணமும் இது வரைக்கும் வெளியிடப்படலை. ஓகேவா? ஒரு பக்கம் நன்கொடை கொடுத்ததாக பல பேர் இப்போ இருக்க சொல்கிறாங்க. ஓகேவா? நான் என்ன கண்ணில் பார்க்கல, ஆனால் நன்கொடை கொடுத்த சம்மந்தமான எந்த ஒரு சான்றிதழும் இப்போ இருக்க வெளியிடப்படலை. ரெண்டாவது, இவர் பண்ண உண்மையான ஒரு நல்ல விஷயம், அதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த அப்கமிங் யூடியூபர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வளர்ந்த யூடியூபர்ஸ் பெருசாக ஹெல்ப்லாம் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் பல விஷயங்களில். அப்பேற்பட்ட அப்கமிங் யூடியூபர்ஸ்க்கும் இந்த மதன் ஓபி ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் சேனல் ஸ்ட்ரீமிங் கொடுக்கறது, கூட விளையாட வைக்கிற மாதிரி விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காருங்க. ஸோ இவர் மேலே இந்த ரெண்டு விஷயங்கள் தான் முக்கியமான நல்ல சைனாக பார்க்கப்பட்டுருக்கு. ஆனால் நன்மை செஞ்சுருக்கிறத காட்டிலும் கெட்ட விஷயங்கள் இருக்குது பாருங்கள், அந்த பட்டியல் தான் மேலே போய்கிட்டு இருக்கு, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இந்த மதன் அவரோட யூடியூப் சேனலில் இப்போ கேம் ப்ளே பண்ண போகிறாருன்னு வச்சுக்கோங்க. ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட்டை இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டு வரான், இது போல் நான் இந்த டைமில் விளையாட போகிறேன், யார் யாரெல்லாம் என் விளையாட பார்க்கணும் ஆசைப்படுறீங்களோ வாங்க கலந்துக்குங்க அப்படின்னு ஒரு போஸ்ட்டை போட்டு வராங்க. இவரோட அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்காகவே பல சிறுசுங்க காத்துக்கிட்டு இருக்குமா, ஐயோ எப்போ மதன் போடுவார், அவர் வீடியோ பார்க்காம இருக்க முடியல, ஃபுல்லாக லைவாக பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஆசையில் காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். அந்த இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு விழுந்ததுமே அடுத்த செகண்டே எல்லாருமே அந்த யூடியூப் சேனலுக்கு போயிடுவாங்களாம். போயிட்டு இவர் விளையாடுறது கூட அதிகமாக பார்க்க மாட்டாங்களாம். அங்கே ஒரு பேசுகிறார்ல, கமெண்ட் அடிக்கிறன்ற பேரில் 18+ டயலாக் ஃபுல்லாக டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காருல, அதை அப்படியே கேட்டவங்க என்ஜாய் பண்ணுவாங்களா? 180 பேர் அதை என்ஜாய் பண்ணுறாங்கன்னா 20 பேர் எதிர்த்து கேள்வி கேட்க தான் செய்கிறாங்க, யோ இது போலாம் பேசாதையா, ரொம்ப கொச்சையாக இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு மதன் ரிப்ளை எப்படி கொடுக்கணுமோ, புரியுதா, எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்படி தான் ரொட்டீனாக அந்த சேனல் ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. மதனோட லீலை பேச்சுகளுக்கு எந்தளவு ஃபேன் பேஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இந்த நேரத்தில் என்ன ஆகியிருக்கு, சமூக ஆர்வலர்கள் ஒரு சிலர் 1-2 மதனுக்கு எதிராக புகார் முன் வச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே போயிருக்காங்க. இல்லை, பிரதானமாக 3 குற்றச்சாட்டுகள் மதனுக்கு எதிராக சுமத்தப்பட்டிருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசிங்க அசிங்கமாக பேசுறது, நீ 18+ சேனல் வச்சிருக்க ஓகே, மேற்கத்திய நாடுகள் இருக்க கலாச்சாரம் வேறு, இந்தியாவில் இருக்க கலாச்சாரம் வேறு, அதுவும் இந்தியாவிலேயே ரொம்ப 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 தொன்மையான பாரம்பரிய மிக்க கலாச்சாரமாக தமிழக கலாச்சாரம் பார்க்க போட்டுருக்கு. நீ இங்கே இருந்துக்கிட்டு இது போல் கெட்ட கெட்ட வார்த்தையில் சின்ன பசங்களை சின்ன பிள்ளை திட்டுறதெல்லாம் சரியில்லைப்பா அப்படின்னு முதல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுச்சு. ரெண்டாவது குற்றச்சாட்டு, பெண்களை இழிவாக பேசுறது. ஆக்சுவலாக பெண்கள் அப்படின்னாலே தமிழகத்தில் எந்தளவு மரியாதை கொடுக்கப்பட்டுருக்கு அது எல்லாருமே பார்த்த ஒரு விஷயந்தான். பேருந்து பயணமாக இருக்கட்டும், மற்ற எந்த சலுகையாக இருக்கட்டும், இட ஒதுக்கீடாக இருக்கட்டும், அவங்களுக்கு நம்ம தனி கவனம் இங்கே கொடுக்க தான் பட்டுக்கிட்டு இருக்கு. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. மற்ற மாநிலோட கம்பேர் பண்ணும்போது இங்கே சொல்கிறேன், அப்பேற்பட்ட சூழலில் அவங்கள வாலண்டியராக கெட்ட கெட்ட வார்த்தை திட்டுறீங்க அப்படின்னா உங்கள் பக்கம் திரும்பவாலாம் இல்லையா? அதான் சமூக ஆர்வலர் இங்கே பண்ணியிருக்காங்க. மூணாவது முக்கியமான குற்றச்சாட்டு, ரொம்ப ரொம்ப ஆபத்தான குற்றச்சாட்டு, சிறுவர் சிறுமிகளை முடிஞ்சளவு பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சிருக்க காசு இருக்குது பார்த்தீங்களா, அதை அபகரிக்கிறது. அவங்கள கேம் ஆடுறதை பார்க்க வச்சு வீட்டில் இருக்க எல்லா கார்டையும் ஸ்வைப் பண்ண சொல்கிறது, முடிஞ்ச அளவுக்கு ஃபோன்பேவோ கூகுள் பேவோ பணத்தை அனுப்பிவிடுறது, இது போல் குழந்தைங்களை ஏமாற்றி பணம் பறிச்சதாகவும் இந்த மதன் ஓபி மேலே இன்னொரு குற்றச்சாட்டும் புகாரும் சுமத்தப்பட்டுச்சு. இந்த மதன் ஆக்சுவலாக டெக்கில் கொஞ்சம் மேலே இருக்க பர்சன் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா தன்னோட லொக்கேஷன் எது அப்படின்றத யாரும் தெரிஞ்சிக்க கூடாதுன்றதில் அவர் தெளிவாக இருந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லை, இவர் சம்மந்தமான ஃபோட்டோஸ் நிறையெல்லாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச 2 புகைப்படம் மட்டும்தான் இன்டர்நெட்டில் இப்போ வரைக்குமே இருக்குது. அந்த அளவுக்கு தன்னோட ரகசியத்தை பாதுகாத்துகிட்டே இருந்திருக்காரு. ஏன்னா பண்ணுற கண்டென்ட் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு உஷாராக இருந்திருக்காரு, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, அவரோட தனிப்பட்ட வகையில் சொல்கிறேன். ஆனால் இவரோட லொக்கேஷன் இருக்குல்லங்க, அது எந்த சர்வர்லேருந்து ஆக்டிவேட் ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. சைபர் கிரைம் போலீஸார் இப்போ வரைக்கும் செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எங்கடா இருக்காருன்னு சொல்லிட்டு. புளியந்தோப்பு ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கேன் விஷயம், அவங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த நேரத்தில் டாக்ஸிக் மதன் 18+ சேனல் இருக்குல்லங்க, இதை முடக்கிறதுக்கு நம்ம போலீஸார் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த யூடியூப் நிறுவனத்துக்கு ஒரு லெட்டரியை போலீஸார் அனுப்பிச்சிருக்காங்களாம், அந்த சேனலை பிளாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சேனல் மட்டும் கிடையாது, இன்னொரு சேனல் இருக்கேன் மதன்னு சொல்லிட்டு, அதுவும் சேர்ந்து பிளாக் ஆகிடும்னு நினைக்கிறேன். யூடியூப் சேனல் மட்டும் கிடையாதுங்க, இவர் சம்மந்தமான சமூக வலைதள பக்கம் இருக்குல்ல, அதை முடக்கிற பணியிலையும் போலீஸார் இப்போ முடிக்க விடப்பட்டிருக்காங்களா. இந்த கண்டென்ட்டை இந்தளவு எடுத்து எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஏன்னா அந்த வீடியோவை நிறைய குழந்தைங்களோட பெற்றோர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் பையன் இங்கேருந்து கேம் அடிக்டாக மாறி இது போல விஷயத்த பண்ணிவிடுவானோ, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எவனோ ஒருத்தனை தூக்கி போய் கொடுத்துருவானோ அப்படின்ற பயத்திலேயே பல பெற்றோர்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உங்ககிட்ட ஒரு 4 விஷயங்களை பகிர்ந்துக்க விரும்புகிறேங்க. இந்த 4 3 விஷயங்கள் டோன்ட்ஸ், ஒரே ஒரு விஷயம் டூ, அதாவது நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் 3, செய்ய வேண்டிய விஷயம் 1. இல்லை, முதல் பட்டியல் இருக்கல செய்யக்கூடாதவை அதை சொல்லிடுறேன்.
உங்கள் குழந்தைகிட்ட எக்காரணத்தை கொண்டும் ஃபோனை கொடுத்து தனியாக அனுப்பிச்சிடாதீங்க. இந்த கேம் மேட்ரு மட்டும் கிடையாதுங்க, இதுக்கு முன்னாடி நிறைய ஆபாச வீடியோ சாட் சம்மந்தமாகவும் நம்ம நிறைய பேசியிருக்கோம், கண்டென்ட்டை மேக் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். என்னடா இவ்வளோ பொத்தாம்பதாக போட்டு உடைக்கிறேன்னு நினைக்காதீங்க. உண்மைகள் சில நேரம் கசக்க தான் செய்யும், ஆனால் நீங்கள் இப்போயே அலர்ட் ஆனால் தான் அதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். ஸோ ஃபோனை கொடுத்து தனியாக உங்கள் குழந்தைய அனுப்பாதீங்க. ப்ளஸ் டூ படிக்கிற பையனோ ப்ளஸ் ஒன் படிக்கிற பையனோ பொண்ணோ யாராக இருந்தாலும் சரி, ஃபோனை தனியாக கொடுத்து அனுப்பாதீங்க. ஃபஸ்ட்டு விஷயம் இதை மைண்டில் வச்சுங்க. அடுத்தபடியாக இந்த ஓடிபி சம்மந்தமான தகவல் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ, இதை வச்சு நான் ஆன்லைனில் ஏதாவது ஷாப்பிங் பண்ணணும்னாலோ இல்லை யாருக்காவது பணம் அனுப்பணும் அப்படின்னாலோ உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி நம்பர் ஒன்று வரும், அதுதான் இறுதி நிலையாக இருக்கும். நீங்கள் அந்த ஓடிபி நம்பரை கரெக்டாக டைப் பண்ணாமல் தான் அந்த ட்ரான்சாக்ஷன் முடியும். அப்பேற்பட்ட ஓடிபி நம்பரை நீங்கள் உங்கள் குழந்தைங்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அவங்க யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் பணத்தை அனுப்பலாம், அதுக்கு தேவை அந்த கார்டும் அந்த ஃபோனும் கையில் இருந்தால் போதும். ஸோ ஓடிபியை பசங்கக்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. மூணாவது டோன்ட் விஷயம், அதான் நீங்கள் செய்யக்கூடாத விஷயம், பண அட்டை இருக்கலைங்க, டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ அதை குழந்தைங்கக்கிட்ட கொடுக்காதீங்க. மூணு டோன்ட்ஸை பார்த்துட்டோம், அடுத்ததாக ஒரே ஒரு டூ சொன்ன பார்த்தீரா, அதையும் பார்த்துடலாம். உங்கள் ஃபோனை உங்கள் குழந்தை பயன்படுத்துன்னு வச்சுங்க, அதாவது இப்போ ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கல அதனால தான் சொல்கிறேன், அதிகமாக குழந்தைங்க பயன்படுத்தா இருக்க போகுது உங்களோட ஃபோனை. அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட ஃபோனில் எந்தெந்த அப்ளிகேஷனில் ஆக்டிவ் ஆகிருக்கு, எது எது எனபிள் ஆகிருக்கு, எது எதுலாம் டிசபிள் ஆகிருக்கு, அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. புதுசாக ஏதாவது செயலி உள்ளே பதிவேற்றம் பண்ணப்பட்டிருக்கா அதையும் பார்த்துங்க. குறிப்பாக விபிஎன் உள்ளே இருக்கா அதை செக் பண்ணிங்க. நல்லா இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணுங்கள். கொஞ்ச நாள் தலைவலி தான், ஸ்கூல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலைவலி இருக்காது பெருசாக. எந்த அளவுக்கு ஃபோன் உங்கள் குழந்தைங்க கையில் தவழ்ந்துக்கிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் மடியில் பிரச்சனை தவழ போகுதுன்னு அர்த்தம். இதை பெற்றோர் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கிட்டு டூ என்ன டோன்ட்ஸ் என்ன இதை நல்லா மனசில் ஏற்றிக்கிட்டு இதுக்கப்புறமாச்சும் விழிப்புணர்வோடு செயல்படுங்க. ஏன்னா மதர் மாதிரியான நிறைய நபர்கள் இருக்காங்களே, இவங்களோட மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களோட குழந்தைகள் தான், உங்கள் குழந்தைகளோட ஈர்ப்பு தான். கேம் மேலே அவங்களுக்கு இருக்க ஈர்ப்பு தான், இவங்க பணமாக மாத்திரான குற்றச்சாட்டு நல்லதில்ல, இதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க, அவ்வளோதான். குழந்தைகளை நீங்கள் சேஃபாக பார்த்துக்கிட்டா போதும், அதுவும் இந்த நேரத்தில் சேஃபாக பார்த்துக்கிட்டா போதும், நிறைய பிரச்சனைகளை நீங்கள் தடுக்கலாம். சொல்கிற தெளிவாக புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை நான் இன்னும் வெளிப்படையாக சொல்ல விரும்பல, பாலிஷாக சொல்லிக்கிட்டு இருக்க, அவ்வளோதான், புரிய நம்புகிறேன். அடுத்த சொல்ல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.